நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறப்பு குறித்து விவசாயிகள் விழிப்புணர்வு கூட்டம். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் வட்டாரத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறப்பது குறித்து விவசாயிகள் விழிப்புணர்வு கூட்டம் ஒருங்கிணைந்த வேளாண்மை விரிவாக்க மையத்தில் நடைபெற்றது. இதில் அம்பாசமுத்திரம் வட்டாரத்தைச் சார்ந்த 50-க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் திருநெல்வேலி மாவட்ட துணை ஆட்சியர் மகாலட்சுமி தலைமையேற்று நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறப்பது குறித்தும் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை நல்ல முறையில் விவசாயிகள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் விவசாயிகளை கேட்டுக்கொண்டார். திருநெல்வேலி மாவட்ட நுகர்பொருள் வாணிப கழக மண்டல மேலாளர் ராஜா கலந்து கொண்டு நேரடி நெல் கொள்முதல் செயல்பாடுகளை பற்றி எடுத்து கூறினார். முன்னதாக அம்பாசமுத்திரம் வேளாண்மை உதவி இயக்குனர் உமா மகேஸ்வரி வரவேற்று பேசினார். இந்த விழிப்புணர்வு கூட்டத்தில் கிள்ளிக்குளம் மற்றும் தங்கப்பழம் வேளாண்மை கல்லூரியை சார்ந்த 4ஆம் ஆண்டு மாணவ மாணவிகள் கருத்து காட்சியை ஏற்பாடு செய்து வேளாண் திட்டங்களை பற்றி விவசாயிகளுக்கு எடுத்து கூறினர். இந்நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளை வேளாண்மை அலுவலர் மாசானம், உதவி விதை அலுவலர் மாரியப்பன் மோகன், உதவி வேளாண்மை அலுவலர்கள் சாந்தி, அமுதா, விஜயலட்சுமி, பார்த்திபன், சாமிராஜ் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். அம்பாசமுத்திரம் துணை வேளாண்மை அலுவலர் முருகன் நன்றியுரையாற்றினார். அது எல்லாமே மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வந்து பரிசீலனை பண்ணியிருக்காங்க. முக்கியமான கோரிக்கையா நீங்க கொடுத்துருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பகுதியில வந்து எங்களுக்கு நெல் கொள்முதல் நிலையம் அமைச்சு தரணும், கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்னு தான் நீங்க எல்லாரும் கேட்டிருக்கீங்க. அது வந்து மாவட்ட நிர்வாகத்துக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. ஏன்னா நம்மளுடைய டெல்டா, காவிரி டெல்டாக்கு அடுத்த பகுதியா நம்ம இங்க அதிகமா நெல் வந்து கொள்முதல் பண்ணிட்டு இருக்கோம், உற்பத்தி பண்ணி கொள்முதல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த கோரிக்கை வந்து விரைவில் வந்து எடுத்துக்கொள்ளப்படும். தமிழக அரசுக்கு நம்ம மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக நீங்க எந்த இடத்துல கேட்குறீங்களோ அந்த இடத்துல வந்து ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான ஒரு முன்னாடி கூட்டமாக இதை வச்சுக்கலாம். இங்கே நம்ம முக்கியமாக டிஸ்கஸ் பண்ண போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் டிபிசின்னு சொல்றது ஓபன் பண்ண போறாங்க. எல்லாரும் ஆல்மோஸ்ட் அறுவடை ஸ்டார்ட் பண்ண போறீங்க. ஸோ அந்த இது ஓபன் பண்ண போறாங்க. அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் அரசு சார்பில் விவசாயிகளுக்கு எங்களால் என்ன பண்ணித்தர முடியும் அப்படின்றத கலெக்டர் சார் வந்து தெளிவெடுத்து சொல்கிறார். நம்ம மாவட்டத்துக்கு புதுசு கிடையாது, உங்களுக்கு ஆல்ரெடி ஃபெமிலியரான ஃபேஸ் தான். அவங்க சப்ஜெக்டாக இருந்திருக்காங்க, உங்களுடைய கோரிக்கைகள் வந்து எல்லாமே தெரியும். இப்போ திறக்கப்பட உள்ள நிலையங்கள் வந்து நல்லபடியாக செயல்படணும். எந்த ஒரு விவசாயியும் வந்து இதில் விடுபட்டக்கூடாது, எல்லாரும் பெனிஃபிட் ஆகணும். அதுதான் வந்து எங்களுக்கு தேவை.